ஓம் சாய்ராம். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய வீடியோவில் வந்து சத்சரிதம் படிக்கிறதுனால என்னெல்லாம் அற்புதம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். உதி, பாபாவுடைய உதி உபயோகிப்பதனாலேயோ இல்லை குடிக்கிறதுனாலேயோ நடக்குது, என்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து ஸ்தவனமஞ்சரி படிக்கிறதுனால என்ன நன்மைகள், எந்த மாதிரியெல்லாம் பாபா நம்ம கூட கனெக்ட் ஆகுறாரு, எப்படி நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறுது, அதே மாதிரி எப்படி வந்து அவர் கனவுல வர்றாரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்களை எல்லாம் லலிதா காவுக்கு நடந்த ஒரு அற்புதத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். அந்த வேண்டுதலுக்காக நம்ம வந்து 9 வார விரதம் இருப்போம், அப்படி இல்லைன்னா வந்து சாய் சத்சரதம் படிப்போம். அந்த சத்சரதத்தை வந்து 7 நாள்ல முடிக்கிறேன், 11 நாள்ல முடிக்கல, 21 நாள்ல முடிக்கிறேன். சில பேர் வந்து 1 நாள்ல படிக்கிறேன், ஒரே நாள்ல நான் வந்து படிச்சு முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வேண்டுவோம். அண்ட் விரதம் இருப்போம், சாப்பிடாம விரதம் இருப்போம், சர்க்கரை விரதம் வந்து இருப்போம். இந்த மாதிரி பல விதமான விரதங்களை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம், பல விதமான வழிமுறைகளை வந்து பாபா பின்பற்றோம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்து லலிதாக்கா ஒரு வித்தியாசமான வேண்டுதல் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து 1 வருஷம் நான் ஒரு நாள் விடாம நான் 1 வருஷம் முழுக்க ஸ்தவனமஞ்சரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க பாபா கிட்ட. வேண்டி முடிக்கிறாங்க. சொன்ன மாதிரியே அவங்க 1 வருஷம் தொடர்ந்து ஸ்தவனமஞ்சரிய படிச்சு முடிக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா படிச்சு முடிக்கிறாங்க. படிச்சு முடிக்கிற அன்னைக்கு லலிதாக்காவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து அவங்க விநாயகரை பாக்குறாங்க. விநாயகரையும் ஆதிசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிசேஷன் அப்படின்னா 5 தலை உள்ள நாகம். அதாவது ஆதிசேஷனையும் பார்த்தேன், விநாயகரையும் பார்த்தேன்னு சொல்றாங்க. சோ இந்த 2 பேரையும் கனவுல பாக்குறாங்க. கனவுல பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு விரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்ன ஸ்தவனமஞ்சரி படிச்சு முடிச்சிருக்கோம், படிச்சு முடிச்சா நம்மளுக்கு பாபா தான கனவுல வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. நோட் பண்ணுங்க, ஸ்தவனமஞ்சரி ஆகட்டும் சத்சரதம் ஆகட்டும், நம்ம என்னைக்கு கம்ப்ளீட் பண்றோமோ அந்த கம்ப்ளீட் பண்ற நாள் கடவுள் பாபா நம்ம கனவுல வர்றாரு அப்படிங்கறது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படிச்சு முடிக்கிற அன்னைக்கு பாபா நம்ம கனவுல வருவாருன்னு. இவங்களுக்கு வந்து ஸ்தவனமஞ்சரி படிச்சு முடிக்கிற அன்னைக்கு சில கனவு வருது. அந்த கனவுல பாபா வராம விநாயகர் வந்தது வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன அது பாபா வராம விநாயகர் வந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே பாபாவா இருந்தா என்ன விநாயகரா இருந்தா என்ன, எல்லாருமே பாபாவுடைய ஃபார்ம் தானே, பாபாவுடைய அவதாரம் தானே. சோ நம்ம நினைக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் பாபாவுடைய முகத்தை பாத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரமா இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க தன்னை சமாதானப்படுத்துறாங்க. December 14 இவங்க வந்து ஸ்தவனமஞ்சரிய படிச்சு முடிக்கிறாங்க. இது வந்து போன வருஷம் நடந்தது. சோ December 14 இவங்க ஸ்தவனமஞ்சரி படிச்சு முடிக்கிறாங்க. அன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த நாள் 15 வியாழக்கிழமை. வழக்கமா லலிதாக்காவுக்கு வியாழந்தோறும், ஒவ்வொரு வியாழந்தோறும் அவங்களுக்கு வந்து பாபா கோயிலுக்கு போறது வழக்கம். இந்த வியாழன் போக முடியல அப்படின்னா அடுத்த வியாழன் தான் அவங்க வந்து போவாங்க. சோ அப்படிதான் போவாங்களே தவிர்த்து இடையில எந்த நாளும் அவங்க பாபா கோயிலுக்கு போறது வந்து அவங்களுடைய பழக்கம் கிடையாது. ஆனா அன்னைக்கு என்னவோ தெரியல அவங்களுக்கு வந்து திடீர்னு போகணும்னே தோணுது, கோயிலுக்கு போகணும்னே தோணுது. சோ சம்பந்தமே இல்லாம இது வரைக்கும் அவங்க கடைபிடிக்காத ஒரு வழக்கத்தை பிரேக் பண்ணி அன்னைக்கு புதன்கிழமை நாளே அவங்க வந்து பாபா கோயிலுக்கு போறாங்க. பாபா கோயிலுக்கு போறாங்க, பாபாவை பாக்குறாங்க, பாபாவுடைய முகத்தை பாக்குறாங்க. அந்த தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குது. வழக்கத்துக்கு மாறா அவங்களுக்கு பூஜாரி கிட்ட இருந்து 2 உதி பேக்கெட் கிடைக்குது. இது வரைக்கும் அந்த கோயில்ல இந்த மாதிரி எனக்கு வந்து உதி பேக்கெட் கிடைச்சதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ பாபாவை பாக்குறாங்க, பாபாவுடைய திருமுகத்தை பாக்குறாங்க, 2 உதி பேக்கெட் கிடைக்குது அப்படின்னோடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. என்ன அப்படின்னா, ஓகே முடிக்கிற அன்னைக்கு அன்னைக்குதான் அவங்க வந்து ஸ்தவனமஞ்சரி படிச்சு முடிக்கிறாங்க. சோ படிச்சு முடிக்கிற அன்னைக்கு பாபாவை தானே நம்ம பாக்கணும்னு பிரியப்பட்டோம், பாபா ஏன் கனவுல வரல அப்படின்னு தானே நம்ம நினைச்சோம். ஆனா பாபாவை நம்ம வந்து நேர்லயே பாத்துட்டோம், அதுக்கு பதில கனவுலதான் வரல, பட் அதுக்கு பதில நம்ம வந்து நேர்லயே பார்த்து தரிசனம் கொடுத்துட்டாரு. நம்ம என்னைக்குமே வியாழக்கிழமை வர்றேன்னா அன்னைக்கு புதன்கிழமைன்னு பார்த்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னா, சரி நேரடி தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் நம்மளுக்கு கோயிலுக்கு வந்து வழக்கத்துக்கு மாறா நமக்கு 2 பேக்கெட் உதி வேற கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து அதை வாங்கிக்கிறாங்க. அந்த அந்த தரிசனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு சந்தோஷமாகுது. வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள்ல அவங்க ஒரு வீடியோ பாக்குறாங்க, யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறாங்க. அதுல வந்து ஸ்தவனமஞ்சரியை தாசகனும் மகாராஜ் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குதான் எழுதி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த விஷயத்த பாக்குறாங்க.
சோ தாசகன மகாராஜ் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் எழுதி முடிச்சிருக்காரு. அதனாலதான் நமக்கு வந்து அந்த படிச்சு முடிக்கும் போது கனவுல வந்து விநாயகர் வந்திருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க், அந்த கனெக்டிவிட்டி வந்து அப்பதான் உங்களுக்கு வந்து பிளாஷ் ஆகுது, உங்களுக்கு பயங்கரமா சந்தோஷமாகுது. சோ நீங்க நினைச்சு பாருங்க என்ன ஒரு ஒரு கனெக்ஷன், அதை எப்படி வந்து பாபா காட்டி கொடுத்திருக்காருன்னு. ஒரு எந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தாசகன மகாராஜ் வந்து இந்த கம்ப்ளீட் பண்றாரோ, இந்த ஸ்தவன மஞ்சரியை எழுதி கம்ப்ளீட் பண்றாரோ, அதே மாதிரி இவங்க வந்து ஸ்தவன மஞ்சரிய எப்ப கம்ப்ளீட் பண்றாங்களோ, எப்ப இவங்க முழுசா கம்ப்ளீட் பண்ணி படிச்சு கம்ப்ளீட் பண்றாங்களோ, கம்ப்ளீட் பண்ற அந்த நாளே விநாயகரே இவங்க கனவுல வந்திருக்காரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கணும், என்ன ஒரு பெர்ஃபெக்டான லிங்க் இருக்கணும்னு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த லிங்க் கிடைச்சோனே உங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏற்படுது. பாபாவுக்கு நன்றி சொல்றாங்க. ஓகே, நமக்கு வந்து பாபாவுடைய தரிசனமும் கிடைச்சிருச்சு, அண்ட் கனவுல வந்து பாபா கனவுல வந்து விநாயகருடைய ஆசிர்வாதமும் கிடைச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே வந்து சுபமா முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ லலிதாக்காவுக்கு வந்து இன்னொரு பழக்கம் இருக்கு, பாபாவுக்கு ட்ரெஸ் தைக்கிறது அவங்களுக்கு வந்து பழக்கம். வீட்டுல இருக்கிற பாபாவுக்கு, சின்ன சின்ன பாபாவுக்கெல்லாம் அவங்க வீட்லயே ட்ரெஸ் தைப்பாங்களாம். அந்த மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிற பாபாவுக்கும் இவங்க தன் கையால வந்து வெல்வெட்ல ஒரு கிரீன் கலர்லயும் எல்லோ கலர்லயும் இவங்க வந்து ட்ரெஸ் செய்யறாங்க. ட்ரெஸ் தைச்சு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து அதை குடுக்கறாங்க. என்னைக்குன்னா அதே டிசம்பர் 14 தேதி. இங்க வந்து எப்ப கோயிலுக்கு போறாங்களோ, பாபாவுடைய தரிசனம் இவங்களுக்கு எப்ப கிடைக்குதோ அன்னைக்குதான் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அவங்க வந்து அந்த கிரீன் கலர் அண்ட் எல்லோ கலர்ல வந்து வெல்வெட்ல ட்ரெஸ் தைச்சு குடுக்கறாங்க. அன்னைக்கு அவங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஷிர்டி லைவ் ரெகுலரா பாக்குறதே இவங்களுடைய வழக்கம். ஷிர்டி லைவ் ஓபன் பண்றாங்க. பாபா வந்து சேம் இவங்க எந்த கலர்ல ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாங்களோ தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு அதே வெல்வெட் கிளாத்ல ட்ரெஸ்ஸும் எல்லோ கலர் ஷாலும் அவர் வந்து போட்டுட்டு உட்கார்ந்திருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த லிங்கையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ நான் என் கைப்பட நான் செஞ்ச அந்த ட்ரெஸ், அந்த வஸ்திரத்தை வந்து பாபா ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் இதையும் நம்ம கண்ணில் காட்டி கொடுக்கறாங்க. சோ இவங்க எந்த வெல்வெட் கிளாத்ல என்ன கலர்ல தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு, ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கிற பாபாவுக்காக ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாங்களோ அதே கலர்ல அதே ட்ரெஸ் வந்து அதே கிளாத்ல ஷிர்டி பாபாவும் அன்னைக்கு அதே ட்ரெஸ்ல இருந்தது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ ஒரே நாள்ல சவண மஞ்சரி படிச்சு முடிச்ச ஒரே நாள்ல எனக்கு வந்து பாபா நேர்ல கூப்பிட்டு தரிசனம் கொடுத்திருக்காரு. அண்ட் நான் செஞ்சு கொடுத்த ட்ரெஸ்ஸையும் பாபா ஏத்துக்கிட்டாரு. உதி பேக்கெட் வழக்கத்துக்கு மாறா கிடைக்குது. சோ இதனாலதான் வியாழக்கிழமை போகாம என்ன புதன்கிழமே வர வச்சிருக்காரு போல. அண்ட் விநாயகர் வந்ததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னாங்க. சோ இது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல திரும்பவும் இன்னொரு லிங்க் கிடைக்குது லலிதாக்காவுக்கு. என்ன அப்படின்னா அவங்க வந்து திடீர்னு நம்மளுடைய ஷிர்டி வீடியோவை பாக்குறாங்க. பாப்பா பாகுது, சரி அது ஏற்கனவே அவங்க பாத்திருந்தாலும் திரும்பவும் பாக்கணும்னு அவங்களுக்கு தோணுது. சோ ஷிர்டி விளாக வந்து பாக்குறாங்க. அந்த விளாக்ல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் காட்டியிருப்பேன். ஷிர்டியில துவாரகா மாய்க்கு வெளியே வந்து பாபாவை பல்லுக்குல தூக்கிட்டு வர்றத நான் வந்து வீடியோல காட்டியிருப்பேன். அந்த பல்லுக்குல அவங்க ஆதிசேஷாவை பாக்குறாங்க பாபாவுக்கு பின்னாடி. நான் இருக்கு, நான் அந்த போட்டோ அட்டாச் பண்றேன் பாருங்க. சோ பாபாவுக்கு பின்னாடி அஞ்சு தலை நாகம் வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். இந்த அஞ்சு தலை ஆதிசேஷனை தான் அவங்க கனவுல பாக்குறாங்க. சோ பாபாவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆதிசேஷனை பார்த்ததும் அவங்களுக்கு வந்து திரும்பவும் கிளாரிட்டி கிடைக்குது. என்ன அப்படின்னா நாம கனவுல பார்த்தது விநாயகர் மட்டும் இல்ல, பாபாவையும் சேர்த்துதான் நம்ம கனவுல பாத்திருக்கோம் அப்படிங்கறதுக்கான ஒரு கிளாரிட்டி எனக்கு உங்க வீடியோ மூலமா கிடைச்சது. ஏன்னா பாபாவுக்கு பின்னாடி அந்த நாகம் இருக்கிறதும் விநாயகருக்கு பின்னாடி அஞ்சு தலை நாகம் இருக்கிறதும் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஒண்ணுதான். பாபாவா விநாயகரும் பாபாவும் சேர்ந்துதான் நம்ம கனவுல வந்திருக்காங்க, நம்ம தான் அடையாளம் காண வந்து தவறிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்ப புரியுது. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. சோ அந்த அஞ்சு தலை நாகம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து விஷ்ணு, விஷ்ணுவைத்தான் நம்ம வந்து ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அஞ்சு தலை நாகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நாகசாயில கூட பாபாவுக்கு பின்னாடி அஞ்சு தலை நாகம் இருக்கும். அது வந்து விஷ்ணுவின் அவதாரம், அதை தான் நம்ம வந்து ஆதிசேஷன் அப்படின்னு சொல்றோம்.
அது வந்து இவங்களுக்கு தொடர்ந்து இந்த இவங்களுடைய சவணமஞ்சரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே சுபமா நடக்குது, எல்லாமே நல்லதாவே நடக்குது. மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி, ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு பாபா வந்து எனக்கு காட்டி கொடுத்தது. அது ஒரு ரொம்ப பாசிட்டிவ் சைனா இருந்தது, எனக்கு ரொம்ப மன நிறைவா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னைக்குமே நம்ம வந்து மனசார ஆத்மார்த்தமா டெடிக்கேஷனா நம்ம ஒரு ஃபாலோ பண்றோம், சச்சிரதம் ஆகட்டும், ஸ்தவனமஞ்சரி ஆகட்டும், விரதம் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் அது ஒரு டெடிக்கேஷனா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா பாபா நம்ம கனவுல வருவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாபா இத படிச்சு முடிக்கும் போது, ஸ்தவனமஞ்சரி படிச்சு முடிக்கும் போது ஆகட்டும், இல்ல சச்சிரதம் படிச்சு முடிக்கும் போது ஆகட்டும், பாபா நிச்சயமா கனவுல வருவாருன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சத்திரம் படிச்சு முடிச்சேன், அது படிச்சு முடிச்ச அந்த நாள் வந்து எதிர்பாராம கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போய் பாபாவை பாத்துட்டு வந்தேன், சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்பதான் உங்க வீடியோ பாக்குறேன், சத்திரம் படிச்சு முடிச்சா பாபா கனவுல வருவாரு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்ப அப்படின்னா என் கனவுல பாபா வரவே இல்லையே, ஏன் அப்படின்னு. இந்த இடத்துலதான் நீங்க எல்லாருமே லேக் ஆகுறீங்க. ஆக்சுவலா பாபா ஒன்ஸ் எதிர் கனவுல வருவாரு, அப்படி இல்லையா கோயிலுக்கு கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பாரு. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும், சிலருக்கு ரெண்டும் கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ கனவுல வருவாரு அப்படின்னா கனவுலதான் வரணுங்கிறது கிடையாது, சத்திரத்திலேயே எழுதியிருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல, ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நிச்சயமா உங்களுக்கு வந்து பாபா தரிசனம் கொடுப்பாரு. அது வந்து ஒரு வயசான பக்ரி ரூபத்துல, பிச்சைக்கார ரூபத்துல வந்தாலும் அதை நீங்க ஏத்துக்கணும், நம்பணும், அதுதான் உண்மை. அப்ப நீங்க உங்களுக்கு கனவுல வரல அப்படின்னா என்ன, நீங்க தான் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல, எதிர்பாராம அன்னைக்கு நீங்க திடீர்னு கோயிலுக்கு போறீங்க, அவர் திருமுகத்தை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சத்சிரதம் படிச்சது அவங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை வந்து முழுமை அடையணும் உங்களுக்கு அப்படிங்கறதுக்காக தான் அவர் உங்களை வந்து வர வைக்கிறாரு, அந்த தரிசனத்தையுமே கொடுக்கறாரு. சோ இந்த ரெண்டுமே எனக்கு நடக்கல அப்படிங்கிறவங்களும் கவலைப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க இன்னமும் எஃபர்ட் போடணும்னு அர்த்தம், திரும்ப திரும்ப படிக்கணும்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அதுக்கான பிரதிபலன் பாபா கிட்ட இருந்து கிடைக்கும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சவண மஞ்சரிய ஒரு வருஷம் தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாம நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்காக அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. அந்த எஃபர்ட் கிடைச்ச பலன் தான் இது எல்லாமே. சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட்டா டெடிக்கேஷனா ஒரு விஷயத்த பண்றீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். இந்த நிமிஷம் நீங்க ஸ்தவன மஞ்சரி படிக்க தவறிட்டீங்க, இல்ல மறந்துட்டீங்க, இல்ல படிக்கணும்னு பிரியப்படுறேன் ஆனா படிக்க முடியல அப்படியே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியா நிமிஷமே ஸ்தவன மஞ்சரிய படிக்க துவங்குங்க. என்கிட்ட புக் இல்ல அப்படின்னா ஆன்லைன்லயாவது ஓபன் பண்ணி ஸ்தவன மஞ்சரிய படிக்க முயற்சி பண்ணுங்க. என் ஸ்தவன மஞ்சரி ஆகட்டும், சச்சரதம் ஆகட்டும், இன்னைக்கு உங்க கையில இருக்கு அப்படின்னா அதை சரியான முறையில பயன்படுத்துங்க, படிங்க, படிச்சு பலன் பெறுங்க, பயன் பெறுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ, லலிதாக்காவுடைய இந்த அற்புதம் சூப்பரா இருந்துச்சுல, எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.